திருமுறை வகுப்பு திருவதி அப்பருடைய நிகழ்வுகள் நடந்த இடம், திலகவதியார் அப்பரை சூழநோய் தீர்த்த இடம். இந்த இடத்துல இந்த திருமுறை வகுப்பு நடைபெறுகிறது. உதிரி இருக்குங்க.
பாடுவார் பசி தீர்ப்பார். காலையில சாப்பிடலாம், நீங்க சாப்பிடக்கூடாது வரலாம், வகுப்பு தொடங்காம சாப்பிடறதுல முடிவு பண்ணும். எத்தனை மணி, ஒரு மணி ஆனாலும் அது மாதிரி ஐயாவும் அந்த நானும் வெளிநாட்டில் பணி செய்யணும், குறித்த நேரத்தில் வரணும்னு நினைக்கிறவன் சற்று அலுவல் பணி என்ன செய்யறது, ஐயா 10 மணிக்கு வந்துட்டாங்க தொடங்கிடுங்கன்ட்டேன். திருமுறை இல்லாமல் எதுவும் இந்த வகுப்பே திருமுறை வகுப்பு, திருமுறை வந்து தான் தொடங்கணும்ட்டு ஐயாவும் பிடிவாதமாக வந்துட்டாங்க. நான் 10 மணிக்கு நீங்கள் தொடங்கிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஐயாவை பற்றி நிறையா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பரிட்டமானவர்கள் அறிமுகமானவர்கள் வகுப்புல தொடர்ந்து அந்த விளக்க உரை எப்படி உங்களுக்கு சொன்னால் எளிமையாக உங்களுக்கு புரியுமோ அந்த அளவில் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி விழுந்தது போல ஐயா அவர்கள் மதியத்திலே விளக்க உரையும் ஆற்றுவார்கள். காலையிலே உங்களுக்கு திருமுறை வகுப்பு, அதாவது பண் சுமந்த திருமுறை பதியங்கள் அடைய கொடுத்துருக்காங்க. ஒரு பதிகத்தை அந்த பண்ணினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை போன்று சொல்லிக் கொடுப்பாங்க. காலையில் அடியேன் திருமுறையை சொல்லிக் கொடுப்பேன், ஐயா அவர்கள் அந்த திருமுறைக்கு விளக்க உரையை மதியம் கொடுப்பார்கள். ஐயாலாம் ரொம்ப தமிழிலே ஆழ்ந்த புலமை, பழ அடியாருடன் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லக்கூடிய வகையிலே பழ அடியா, பழைய அடியா, நல்ல அடியா, அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அது மாதிரி நல்ல குருநாதன் தெளிவு குருவின் திருமேனை காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஒரு நல்ல குருநாதருக்கு நல்ல சிஷ்யம் கிடைக்கணும், நல்ல சிஷ்யம் கிடைக்கிறதுக்கு நல்ல குருநாதரும் புண்ணியம் பண்ணணும், சரியா? அதனால இரண்டும் சேர்ந்தால்தான் சரியாக இருக்கும், நன்றாகவும் இருக்கும். பரவாயில்ல, நிறைய அன்பர்கள் வந்திருக்கிறாங்களே. ஒன்று சொன்ன சேர் 10 அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு அடியார்கள் வரணும் வகுப்புக்குன்னு சென்ற வகுப்பு நிறைவிலே சொல்லி சென்றேன். அது மாதிரி 10 பேர் கீழே தான் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேரணும். இந்த இதுக்குன்னு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், படிவம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் முகவரி அந்த என்னென்ன தொகைன்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லா, திருமுறைக்கு வந்து விலையே கிடையாது. 1000 கொடுப்பதோடும் ஆவடுதுறையினாரே, 24 வகுப்புல 24 பெண்களை பற்றி தெரிஞ்சுட்டு போயிருங்க. பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம், கோடிமா தவம், யார் செய்தாலும் கிடைக்காது. நான்லாம் 5 வருஷம் படிச்சிருக்கேன் இருக்காங்க. என்ன 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கொடுங்க டீ தேதி கொடுத்துட்டேன். வகுப்புக்காக எதுவும் தாமதப்படுத்த வேண்டாம், அது பண்ண நடந்துட்டேன். செவிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு நடந்துட்டேன். அதனால அந்த தொடர்ச்சியை மறந்திராதே. 24 வகுப்புல நீங்க திருமுறையை பத்தி தெரிஞ்சுட்டு போயிருவீங்க. திருமுறையை மட்டுமல்ல, அதனுடைய பொழிப்புரை, வரலாறு, கருத்து, சந்தர்ப்பம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. 9 வருஷம் படிக்கின்ற நாளும் 5 9 வருஷம் இதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்து உங்களுக்கு 2 ஆண்டுகளில் 12 12 24 வகுப்புகளில் யாருக்கா கிடைக்கும்? எல்லாம் திருவாரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் முதல்ல 23 குருமகா சன்னிதானம் பட்டி தொட்டிகளிலும் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக மாதம் ஒரு நாள் திருமுறை மையம், திருமுறை வகுப்புகளை நடத்த வேண்டும். அந்தந்த ஆலயத்திலோ திருவிடத்திலே நன்றாக நடத்தி எல்லாரும் திருமுறை பாராயணம் பண்ணணும், எல்லாருக்கும் சென்றடையணும். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு உள்ள கிடக்கையோடு எல்லாரும் ஒரு பாட்டு படிப்பாங்க. இப்ப தோடுடைய இறைவன் பதியம்னா மொத்தம் 11 பாடல்ல ஒரு பாடல் படிச்சுட்டு விட்டுருவாங்க. தோடுடைய இறைவன் அந்ததோட வீடுடைய பெருமாவை மாணவன் என்று
அதோட இருக்கிறாங்க. தெரியுமா யாரு தேவை நான் படிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு இனிமேல் படிக்கிறதுக்கே ஒன்று தோடு விஷயம் தெரியும் அப்படின்னு. அது கிடையாது. நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒரு ஒரு பதிகமும் ஞானசம்பந்த பாடல்னா 10 அல்லது 11 பதிகங்கள் 11 பாடல்கள் இருக்கும். அது சேர்ந்தது ஒரு பதிகம். பதிகமாக சொன்னால்தான் நமக்கு பலன். பாடல் 10 பாடவல்லார் பாக்கியவாளரே. அந்த 10 பாடலையும் பாடுவதற்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். பாடலா பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெருமை திருமுறையில் எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம திருமுறையை பத்தி சிந்திக்கணுங்கிறது இங்க வந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த புண்ணியம். யாருக்கும் கிடைக்காது. எத்தனை கோடி ஆடினால் அந்த பலன் கிடைக்கும். அதனாலதான் பலன் தரும் பதிகங்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த நட நல்ல அருமையான தலைப்புல போட்டிருக்காங்க. பண் சுமந்த திருமுறை பதிகங்கள். ஒரு ஒரு பண்ணுக்கும் ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு பதிகங்கள் கொடுத்துருக்காங்க. அருமையா தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை நடுவ விடாமல் அடுத்த வகுப்புல யாரும் வரேன்ட்டாங்கன்னா ஒரு வகுப்பு முடிஞ்சு போயிட்டு யோசிக்காங்க. இந்த பாடத்தை அடுத்த வகுப்புலையும் கொஞ்சம் தொடங்கி சொல்லி கொடுப்பேன். அதனால இன்னும் யாரும் வரேன்னாலும் அழைச்சிட்டு வந்துருங்க. பயப்பட வேண்டாம். ஆகியாட்டம் நான் சொல்லி சுபாஷம் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. ஆகையினால அந்த ஏதோ ஆமாம் இந்த 1300 சிறுத்தை அதுக்கு உள்ள பவுச்சரை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அப்போதான் எங்களுக்கு வந்து இந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு ரேடே நான்லாம் யூனிவர்சிட்டியில் பணி செய்கிறேன். முன்ன ராஜா விட்டு கண்ணுட்டி இப்போ அரசாங்கம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணுது. இப்போ வந்து இந்த பயோமெட்ரிக் ஒன்று வச்சுட்டாங்க. கொண்டு போய் ஐடி கார்டு காமிக்க வேண்டியா இருக்குது, ஒரு பஞ்ச் பண்ண வேண்டியா இருக்குது. அப்போ கொஞ்சம் காலை செஞ்சு முடிச்சுட்டு 9:30 போவேன். இப்போ ஆப்சன்ட் போட்டணும். காலை செஞ்சு முடிச்சுட்டு நான் ராஜாவை பார்த்துட்டு அந்த விஷயம் கிட்ட சொல்ல முடியாது. மெதுவாக இவ்வளோ மாதிரி பொறுப்பாளர்கிட்ட மெதுவாக சொல்லி வச்சுருப்பேன். நம்மளை கொஞ்சம் அப்படி தள்ளி விடுவாங்க. இப்போ அது என்ன செய்யணும், மூணு பர்மிஷன் தான் கொடுக்குது. 4வது பர்மிஷன் ஆப்சன் கொடுத்து அந்த இது போயிடுது. மாதம் முடிஞ்ச உடனே அது வேறு மாதிரி சொல்லுது. கிடாரினமும் தலையினமும் என்ன சொல்லணும். ஆகையினால அது எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஆகையினால அந்த பணத்தையும் கொடுத்து அந்த ரெசிப்டை பெற்றுக்கொண்டு அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் பதிவு பண்ண வேண்டியது. பதிவு பண்ணால் தான் இந்த புஸ்தகம் அவங்கவுங்களுக்கு அந்த பணம் கொடுத்தவர்களுக்கு இந்த புஸ்தகம் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரிஜிஸ்டரில் ஏறும். பின்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிவாக ஆகிடும். அதனால் பதிவு கட்டணத்தையும் செலுத்தி விட்டு பதிவு கட்டணம் செலுத்தலைன்னா அடுத்த வகுப்பு எடுத்துருவாங்க, ஒன்றும் பயம் இல்லை. ஆகையினால அதையும் செலுத்தணும். அப்போ தான் அந்த புஸ்தகம்லாம் வழங்குவாங்க. அதையும் பார்த்து கொள்ளணும். அதனால் வகுப்பு தொடங்கணும். ஐந்து கரத்தனே ஆனே முகத்தனே இளம் பிறை போலும் எயிற்றனே வெண்ணெய் பயில் வாய்மை
நீ கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. இது வந்து காஞ்சி புராணம்னு பேரு. மாதவ சிவஞான யோகிகள் எழுதியது. அதாவது குரு மரபு வாழ்த்துன்னு நமது திருவாவூர்துறை ஆதீனத்தின் குரு முதல்வராக போற்றக்கூடிய முதல்வர்களில் முதலாவதாக குரு வணக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த குரு மரபு வாழ்த்து சொல்லப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நால்வர் துதி. நால்வர் யார் யார் சொல்லுங்க? அது மாதிரி நால்வர் பிரதம இளைஞர்கள் சொன்னோம்னு ஆசைப்பட்டா தெளிவாக சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த அடிபோற்றி யாரது? என்ன செஞ்சாங்க? எந்த ஊர்ல?
குப்பம், இப்ப வண்டிப்பாளையம் என்று அழைக்கப்படுகிறது அந்த இடம். அடுத்த மாசம் சித்திரை மாசத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த உற்சவம். ரொம்ப அருமையா நடத்துவாங்க, அருமையான போயிட்டு வாங்க, ஓய்வு இருந்தால் போயிட்டு வாங்க. அருமையா பார்க்க வேண்டிய க்ஷேத்திரம் நாவுக்கரசர் அப்படியே தெப்பமாக கட்டி ஒரு குளம் இருக்கும், அதில் வச்சு அப்படியே சுற்றி வரும். நம்ம இந்த உற்சவம் நடத்துறது மாதிரியே நடத்துவாங்க. அதுவும் ஒரு ஒரு பாடலும் சொல்லி ஒரு ஒரு தீபார்த்தம் நடக்கும், 10 பாடலாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான உற்சவமாக இருக்கும். தகவல் தேதி தெரிந்தால் தெரிவிக்கிறேன். வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. வன் தொண்டர் யாரு? சுந்தரமூர்த்தன். ஊழிமலி திருவாத ஊர் திருத்தால் போற்றி. மணிவாசக பெருமான் மாணிக்கம் எனக்கு பயமா இருக்க, நான் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாடுறோம் அப்படிதான் இருக்கும். என்னன்னா ஃபிங்கரில் அப்படி இருக்கணும், அந்த நகைக்கணும் அப்படி 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 தெரியும் நல்லது. பிடியதன் ஊமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் ஊமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் ஊமை கொள்ள மிகு கரியது. கொடுத்தனடி வழிபடும் அவரிடி கொடுத்தனடி வழிபடும் அவரிட பதிவர அருளின மிகு கொடை. கடிகன பதிவர அருளின மிகு கொடை. வடிவினர் பயில் வலி பல முறை ஏறையே. வடிவினர் பயில் வலி பல முறை ஏறையே. பிடியதன் ஊமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் ஊமை கொள்ள மிகு கரியது. வழிபடுத்தனடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளின மிகு கொடைய. கடிக